கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, எப்படியாகிலும் சிலரை ரட்சியுங்கள். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு 1 கொரிந்தியர் 9:22. எப்படியாகிலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டிருந்த குறிக்கோள் அவரை அதிகமான தியாகம் செய்ய செய்தது. அதன் பலனாக எண்ணிலடங்கா ஜனங்கள் இரட்சிக்கப்பட்டனர். 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட அவரது நிருபங்கள் தொடர்ந்து ஜனங்களில் பக்தி வினயத்துடன் கூடிய பயத்தை உண்டாக்குவதுடன் உலகம் முழுவதிலும் ஆத்துமாக்கள் இரட்சிக்கப்படுவதற்கும் மறுரூபம் அடைவதற்கும் ஏதுவாயிருக்கின்றன. நரக அக்னியிலிருந்து ஒரு ஆத்துமாவேயாயினும் மீட்க நாம் செய்யும் எப்படிப்பட்ட தியாகமும் தகுதியானதே. ஒரு தேவப்பிள்ளை சுவிசேஷ கைப்பிரதிகளை விநியோகம் செய்து கொண்டு சாலைகளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு வீட்டின் கதவை தட்டினார். சிறிது நேரத்திற்கு பின்னர் ஒரு மனிதர் கதவை திறந்தார். அந்த கிறிஸ்தவர் அம்மனிதனிடம் ஒரு கைப்பிரதியை கொடுத்தார். அம்மனிதனோ மிகுந்த கோபத்துடன் அவர் கையில் நின்று அப்பிரதியை பறித்து கொண்டு அவருடைய முகத்துக்கு நேராக கதவை ஆத்திரமாக அடைத்து விட்டான். அம்மனிதன் ஏன் அவ்வாறு கோபத்துடனும் சலிப்புடனும் நடந்து கொண்டான் என அறிய ஆவல் கொண்ட அக்கிறிஸ்தவர் சில நாட்களுக்கு பின்னர் அவனுடைய வீட்டிற்கு சென்றார். ஆனால் இம்முறை அம்மனிதன் கதவை திறந்தபோது அவனது முகத்தில் புன்முறுவல் காணப்பட்டது. அவன் மலர்ந்த முகத்துடன் அந்த கிறிஸ்தவரை தன் வீட்டிற்குள் வரவேற்று சில நாட்களுக்கு முன்னர் தான் நாண்டு கொன்று மறிக்கும்படி ஒரு கயிற்றை கட்டியிருந்த மின்விசிறியை சுட்டி காண்பித்து பின்வருமாறு கூறினான். அந்த நாளில் வாசல் மணி ஒலித்த அந்நேரத்தில் நான் அக்கயிற்றிலிருந்த சுருக்கில் என் தலையை நுழைத்து கொண்டிருந்தேன். எப்படியும் நான் சாகத்தானே போகிறேன். அதற்கு முன் வெளியே நிற்பது யார் என்று பார்த்துவிட்டு பின்னர் என் தற்கொலை திட்டத்தை தொடரலாம் என எண்ணி நான் வாசற்கதவை திறந்தேன். வெளியே கைப்பிரதியுடன் நிற்கும் ஒரு மனிதனை கண்டபோது எனக்கு கோபம் உண்டது. நான் மிகுந்த ஆத்திரத்துடன் அந்த பிரதியை கசக்கி குப்பை குடைக்குள் போடவிருந்த போது அதிலிருந்த நீ விசேஷமான ஒரு நபர் என்ற வார்த்தைகள் என் கண்களில் பட்டன. அந்த பிரதியில் என்னதான் இருக்கிறது என்று நான் அதை மேலோட்டமாக பார்த்தேன். பின்னர் அதை நான் நிதானமாக வாசித்தபோது ஒரு ஒளி என் உள்ளத்தில் உதித்தது. என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என் மதியீனமான திட்டங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டேன். அன்பான தேவ பிள்ளையே, நித்திய அழிவிலிருந்து ஆத்துமாக்களை இரட்சிக்கும்படி எவ்விதத்திலும் எக்கிரயமாயினும் செலுத்தி உன்னால் இயன்ற எல்லாவற்றையும் நீ செய்வாயாக. நீ வெறும் கையுடன் பரலோகத்திற்கு செல்ல வேண்டாம். ஆண்டவராகிய இயேசுவும் உன் மூலம் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட்டு அங்கிருக்கும் ஆத்துமாக்களும் பரலோகத்தின் முத்து வாசல்களில் உன்னை வரவேற்பது உனக்கு எத்தகைய ஆனந்த பரவசமளிப்பதாயிருக்கும். நித்தியம் முழுவதும் அது உன் ஆவிக்கு எவ்வளவு குதூகூலம் அளிக்கும். ஆமேன்.